சித்திரை 1 அன்று நிகழ்ந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பது பற்றி பிரபல ஜோதிடர் காழியூர் நாராயணிடம் தொகுப்பாளர் கௌதமி நடத்திய நேர்காணலை 5 நிமிடங்கள் 6 கேள்விகளில் பார்க்கலாம். நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடந்திருக்க. இந்த குரு பெயர்ச்சி தொடர்பாக நம்ம எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக இன்னைக்கு நம்முடைய யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியூர் நாராயணன் ஜோதிடர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்காங்க. நம்மளுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பப்போ சனி பெயர்ச்சி இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்றது என்னுடைய முதல் கேள்வி. இந்த உலக அனைத்தும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு பெரியர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தலையாயது என்னென்னு சொன்னால் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த குரு பெயர்ச்சி. இது அண்மை காலத்தில் இது இடைச்சர்களாக ராகுகேத்து பெயர்ச்சின்னு ஒன்று சேர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்? பாக்கி கிரகங்கள்லாம் பெயர்றது இல்லையான்னா எல்லாமே பெயர்றது. ஆனால் இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வருது. சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷம் 30 மாதம், குரு பெயர்ச்சி 12 மாதம் 1 வருஷம், ராகு கேத்து 18 மாதங்கள் 1.5 வருஷம். இப்போது இந்த குரு பெயர்ச்சியில் நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போது எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை தரப்போகுது? சரராசின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரர்கள், அடுத்தது கடக ராசிக்காரர்கள், அடுத்தது துலா ராசிக்காரர்கள், அடுத்தது மகர ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப 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 அனுகூலமான இடப்பெயர்ச்சி. பெரிய நன்மைகள்லாம் கொடுப்பார். அப்போ இந்த 4 ராசிக்காரர்களுக்கு 1 பலன். அடுத்தது சரஸ்திர உபயம்னு 3 ராசியாக பிரிச்சுருக்கோம். இந்த ஸ்திர ராசிக்காரர் இருக்காங்க பாருங்கள், ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், அப்புறம் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சுப பலனை கொடுப்பார், கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பார். அடுத்த 4 ராசி, இது உபய ராசிக்காரர்கள் பேர், மிதுன ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், தனுர் ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இந்த 4 பேருக்கு உபய ராசின்னு பேர். பெரிய பெரிய வெற்றிகள்லாம் குவிப்பாங்க. ஆகவே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நிலுவையில் இருந்த விஷயங்களை எடுத்து செய்கிறதுக்கும், பூர்த்தியாக எல்லா காரியங்களையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கும், மிகப்பெரிய பயிற்சியை அவங்களுக்கு கொடுத்து வெற்றியாளனாக மாற்றுறதுக்கும் இந்த குரு பயிற்சி பயன்படுறது. சார், இப்போ இதில் இந்த குரு பார்வை குரு திசை அப்படின்லாம் சொல்லப்படுதுல, ரெண்டுமே ஒன்றா இல்லை அதில் வந்து வேறுபாடுகள் இருக்கா? குரு பார்வைன்றது வந்து கோல்சார அதுன்னு சொல்லுவோம், அதாவது டெம்பரரி கான்ஸ்டலேஷனல் அட்வர்சஸ் அண்ட் மூமெண்ட்ஸ்னு பெறுது. அது வந்து பார்வை, அதனுடைய நேச்சர். குரு திசைன்றது வேறு. அது அடிப்படை ஜாதகத்தில் இன்னாருக்கு இந்த குரு திசை 16 வருஷம் இருக்கும். இது வந்து குரு பயிற்சின்றது பேர் 1 வருஷம் தான். ஸோ அதுக்கு வித்தியாசம் உண்டு. இப்போ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் நன்மைகள், யாரெல்லாம் பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ பரிகாரம் அப்படின்ற விதத்தில் இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் இவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன பரிகாரம் இருக்குது? இது துஷ்பலன்னு சொல்லக்கூடிய உபாய பலன் உண்டு, சுப பலன்னு சொல்லக்கூடிய நன்மையான பலன் உண்டு. ஆகவே பரிகாரம் எல்லாருக்கும் தேவை. பொதுவான பரிகாரம் என்னென்னா, முடிந்தவர்கள் இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு முறையாவது குடும்பத்தாரோடு சேர்ந்து இந்த குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு ஆலங்குடி போய் குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசார அவரை சேவிச்சுட்டு வளம் வாருங்க, நல்லது. இப்போது இந்த குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்றவங்க சொல்கிறோம் இல்லையா, குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா? நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா, அது நேயர்களுக்கு தெரிய வேண்டிய விளக்கம். அது இந்த குரு தட்சிணாமூர்த்தின்ற இந்த பேர்லேயே ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. குருவை நீங்கள் வெறுமை வணங்கினா போகிறோம், ஆனால் குரு தட்சிணாமூர்த்தியை காசு கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும், அப்போ தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார். எத்கிஞ்சித் இரண்ய தானம் கர்ஷியன்னு சொல்லிட்டு ஒரு பைசாவாவது போடுங்க, மனசார போடுங்க, குரு அனுகிரகம் பண்ணுவார். பொது பலன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நாடு எப்படி இருக்கும், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இந்த குரு பயிற்சி அதில் எப்படி இருக்கும்? இந்த ஜோதிடத்தில் 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அல்லது ஹாரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம், உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறது, அது வந்து ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி. இதில் மண்டேன் அஸ்ட்ராலஜி அல்லது பிரஹத் ஜாதகம்னு ஒரு பகுதி இருக்குது. பிரஹத் ஜாதகப்படிக்கு நம்ம இந்தியாவுக்கு உலகத்திலே பெரிய வல்லரசாக இருக்கிறதுக்கும், உலகத்தில் எல்லாரையும் வழிகாட்டக்கூடிய ஆன்மீக பூமியாக விளங்குறதுக்கும், மற்றவர்களுக்கு நம்முடைய ஆன்மீகத்தினுடைய பெருமையை சொல்லி
இந்த சண்டை கூசலெலாம் நிறுத்துறதுக்கும் ஒட்டுமொத்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கும் தீய சக்திகளிலேருந்து நம்ம விடுவித்து கொள்றதுக்கும் நோய் நொடிகளிலேருந்து நம்ம விடுவித்து கொள்றதுக்கும் ஒரு சிறப்பான சமயமாக இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. சரி, இந்த தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியும் நடந்திருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ அதில் ஜோதிட ரீதியாக என்ன பலன் இருக்குது, இன்னும் தனிப்பட்ட ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான விரிவான தகவல்களை ரொம்ப சுருக்கமாக தெளிவாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.